அவருக்கு பதில் சொல்லும் போது இதை ஃபாலோ பண்ண முடியும், எப்படி பண்றது ஃபாலோ பண்ண முடியல சொல்லும் போது இன்கோர்ட் பண்ணாக்க என்ன பெயின் வந்து நம்ம மரங்களை கொண்டு போகாது, அதனால ப்ரீச்சிங் பண்ணிட்டே இருக்கும். இப்பவே அப்படிதான் இப்ப நமக்கு வந்து அதனுடைய இயல்பு அது இருந்ததுன்னா அது இருக்குதான் செய்யும். எப்பவுமே வந்து ப்ரெஷர் வந்து நம்மளை மயக்கணும், மாதிரியாம நம்மளை வந்து தனி மரங்களுக்கு நிலைக்கு போயிடும். பெயின் இருந்தோம்னா அந்த பெயின்ல இருந்து விடுபடணுங்கிற இன்ட்ரெஸ்ட்மெண்ட் அதை கொடுத்துட்டே தான். பாரதிய சொல்லுவேன் டீ குடுக்கிறல வைத்தாங்க. அப்போ அந்த போராட்டம் தானாவே போய் ஏன்னா எல்லாமே வந்து மூவ்மெண்ட்ல தான் நடக்குது, எதுவுமே வந்து நிரந்தரமா இருக்காது, வரும் மூவில் ஆகி போயிட்டு. இப்படி பதினெட்டு வயசுல நமக்கு வந்து சில விஷயங்கள் நமக்கு சின்ன விஷயமா இருக்கும், நம்ம அதை வந்து சரியா தெரியாதனால நீங்க எல்லாமே சுத்தி வந்துட்டு இருப்போம். அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சிறிய சிறிய நாற்பது வருஷம் சொல்றது வந்து எனக்கு வந்து பன்னெண்டு யோசிக்கலாம். ஒரே டியா வரணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு அதிகபட்சமான ஒரு 10 இயர்ஸ் வச்சுக்கலாம். நாற்பது வருஷம் ஆயிடுச்சு பண்ணி முத்தரெல்லாம் வந்து 6 வருஷம் தான் இருக்கு, 6 வருஷத்துல இடம் பண்றேன். அதே மாதிரி எல்லாருக்கும் ஏதோ வகையில சிலவங்களுக்கு ரமணருக்கு வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது 16 வயசுல டிஞ்சில் ஒரு நாள் மரண பயம் வருது, அந்த நாள்லயே அவருக்கு அந்த இடத்துல வந்துருக்கு. யாருக்கு வரலாம், ஆனா சிலவங்களுக்கு நம்ம முயற்சி பண்ணி தேடும் பொழுது எங்கேயோ கிடைக்கும் கிடைக்கும் சொல்லி நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு ஆல்ரெடிகளே இருக்கு. நாம எதையோ நம்ம நினைச்சிட்டு மனசுல வந்து வேற ஏதோ கற்பனை எல்லாம் தேடிட்டு இருந்தோம்னு சொன்னா அது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். இதாவது நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா பண்ணுறாங்க வந்து தப்பா போறதுனாலதான் தனியமான டைம் வழிகாட்டல் கொஞ்சம் அது ஈஸியா இருக்கு. ஏன்னா வழிகாட்டல ஒன்னு ரெண்டு மூணு கூட்டத்தை விட்டுட்டு வேற எதுவும் பண்ணிட்டு இருந்தா ரிசல்ட் எப்படி வரும் குறிப்பிட்டு தருவேன்.
அதான் செய்ய அதாவது எது சரியா நம்ம புரிஞ்சது வேற வழியில சுத்திட்டு வந்தா சொல்றாங்க புக்ல கொடுத்தாங்க. அதான் என்ன முதல்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியாது, தெரிவிக்கிறதுக்கு கொஞ்சம் சிலவங்க சொல்லணும். நம்ம சொல்றவங்க என்னன்னா எல்லாரும் இருப்பாங்க சொல்லல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிருக்காங்க. இப்போ நமக்கு எதை பண்றதுங்கிறது நமக்கு அது தெரியாம போயிடும். நிசரத மகாராஜ் என்ன சொல்றாருன்னா அனைய பரம்பொருள் பெருமாளர் சொன்னாரு, நானும் அதே சொன்னதை நம்பி நானும் நான்கிற உணவுலேயே நான் கவனிச்சுட்டே இருந்தேன். இது இதில் ஒரு நாள் நானே அதை விட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லி அதனால எனக்கு அந்த சரியா நடப்பு வந்துட்டேங்கிறாரு. இதை நம்ம படித்தவங்களுடைய மனசில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த மெய்ப்பொருள் நானே மெய்ப்பொருள்ங்கிறத வந்து உணர்வு பூர்வமாக புரிஞ்சிட்டாருங்கிற ஒரு அர்த்தம் வருது. நம்ம உண்மையில் உணர்வு பூர்வமாக யாராலையும் நம்ம புரியவே முடியாது. விசுவாசம் ஏற்படுத்திக்கிறோம், நீங்கள் பரம்பொருள்கள் விசுவாசம் ஏற்பட்டதுனால தேடுதல் நின்று போயிடும். இது வந்து ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் சொன்னதை நம்ம நம்பிக்கிறோம், நம்பிக்கிட்டதுனால ஒரு விளைவு ஏற்படுது. ஆனா இந்த லீடர்ஸ் மத்தியில என்ன ஆயிருக்குன்னு சொன்னா நானே பரம்பரைங்கிறத நான் ஃபீல் பண்ணிட்டேங்கிற அர்த்தத்தில் வர மாதிரி தான் எடுத்துக்கிறேன். அதனால என்ன ஆயிருந்தேன்னா எல்லாருமே வந்து அந்த பரம்பரைங்கிறத ஃபீல் பண்றது மெஷ் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆக்டர் வந்து ஆக்சுவலா இன்டலெக்சுவல் லெவலில் உள்ள மாதிரி அதை கான்சியஸ் லெவலாக அதை கன்வெர்ட் பண்ணிடுறேன், உணர்வுபூர்வமா புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷ் பண்ணிடுறேன். அப்படி எண்ணத்தை ஏற்படுத்துற மாதிரி அவங்க டீச்சிங்ஸ் அமைஞ்சு அவங்க ஏமாத்தான் ஏமாத்தணும் அவங்களுடைய டீச்சிங்ஸ் அப்படி அமைஞ்சது. அதனால நம்ம என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா நிறைய ஒரு என்னென்ன நாம வந்து பெரிய மகான்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பெரிய இடத்துல வச்சிருக்கிறதுனால அப்புறம் அவங்க எது சொன்னாலும் அது சரியா தானே இருக்கும்னு சொல்லி நம்ம ஈஸியாக முடிவுக்கு வந்தோம். அது அது அதில் கரெக்டாக புரிஞ்சுட்டா பரவாயில்ல, அது நாம ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சுட்டு அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி கனெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதை புரிய வேண்டியது தவறும்.